பேக் கொஞ்சம் உப்பு நிறைய காரம் ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருத்தரிச்ச முட்டை குழம்பு வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம முட்டை வேக வச்சிடலாம் நான் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கெட்டில இருந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆயிடும்ங்கிறதுனால இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு முட்டை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஹாட் பாயில் எக் வேணும்னா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு ஆட் பண்றப்போ அந்த முட்டை வந்து உடையாம வேகும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு 7 முட்டை போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் முட்டை வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம வறுத்தரைச்சிடலாம் வறுத்தரைச்ச முட்டை குழம்புக்கு வறுத்தரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்துடலாம் 4 வரமிளகாய் 1 டீஸ்பூன் தனியா 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் சும்மா ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 10 இருக்கும் நம்பர் படி பார்த்தானா 2 ஏலக்காய் 2 கிராம்பு சின்ன துண்டு பட்டை 2 எடுத்திருக்கேன் அதோட இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு வந்து ஒரு 4 பல் இஞ்சி வந்து கண்டிப்பா போடணும் ஏன்னா முட்டைங்கிறது கொஞ்சம் கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குங்கிறதுனால இஞ்சி மிளகு சீரகம் எல்லாம் நம்ம ஆட் பண்றதுனால இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணுவது அடுத்ததா வந்து துருவின தேங்காய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மசாலாஸ்லாம் நான் ஃப்ரைங் பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் நான் எல்லாத்தையுமே ஒன்னா தான் சேர்க்கிறேன் தனித்தனியாலாம் இல்லை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் கவனமா நம்ம பண்ணணும் மசாலா வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பத்தி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன் இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதோடையே தேங்காயும் ஆட் பண்ணிக்க போறேன் தேங்காய் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா ப்ரௌன் கலர்ல ஆறதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் வறுத்தரைச்ச முட்டை குழம்புக்கு இந்த தேங்காய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்க போகுது தேங்காய் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனா ரோஸ்ட் ஆகணும் இந்த ரோஸ்டட் கோகோனட் தான் நம்ம முட்டை குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரே கொடுக்க போகுது நான் இவ்வளோ கொஞ்சோண்டு ஐட்டம்ஸையே இவ்வளோ பெரிய பேனில் வறுத்துட்டுக்கேன் நீங்கள் நினைக்கலாம் ஒரே பேனில் வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வறுக்கிறதுக்கு ஒரு பேனு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேனுன்னு இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் தட்டில் கொட்டி அடுத்ததா குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதே பேன்ல வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன் இதோட முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் அடுத்துதான் கருவேப்பிலை தக்காளியும் சேர்த்துக்க போறேன் எல்லாத்தையுமே ஒரேடியா சேர்த்துக்கிறேன் இது தாளிக்கிறதுக்கு நான் தனியா எதுவுமே யூஸ் பண்ணல ஏன்னா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வதக்கி தான் வைக்க போறோங்கிறதுனால இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் இந்த தக்காளி இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வந்து நல்லா மேஷ் ஆகும் இப்ப நம்ம மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்க நேரத்துல இந்த மசாலா நல்லா ஆறிச்சு இத தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம போட்ட வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா வறுத்தரைச்ச மசாலா அதை வந்து இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து அந்த மசாலாவும் வதங்கிட்டோம் ஒரு 1-2 மினிட்ஸ் அப்படி வதங்கிட்டோம் ஆல்ரெடி வறுத்தரைச்ச மசாலா தான் அதனால பச்சை வாசனை வந்து அவ்வளோவா இருக்காது இப்போ வந்து இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சி வாஷ் பண்ண தண்ணி தான் ஒரு 1 to 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சு சைட்ல எல்லாம் எண்ணெய் பிரியும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை சேர்க்க போறோம் குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷமா மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சிருச்சு அந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் நல்லா விட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டை ஆட் பண்ணிக்க போறோம் முட்டை வந்து நான் அங்கங்க கத்தியில வந்து இது மாதிரி கீறி வச்சிருக்கேன் ஸோ அப்பதான் அந்த குழம்பு எல்லாம் வந்து குழம்பு மசாலா எல்லாம் உள்ள இறங்கும் இப்போ ஒன்னா முட்டை சேர்த்துருவேன் இப்போ ஒரு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் இப்பதான் அந்த குழம்புல இருக்க மசாலா எல்லாம் உள்ள இறங்கி முட்டையும் சாப்பிட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு அந்த தேங்காயோட ஸ்மெல் நல்லா வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காயோட ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப டாமினண்டா தெரியுது
கடைசியா வந்து நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட போறேன். நம்ம வறுத்தரிச்ச முட்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுத்தரிச்ச முட்டை குழம்பு நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உடச்சி ஊத்தி முட்டை குழம்பு நான் ஒண்ணு பண்ணிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த மசாலாவிலேயே நீங்க வந்து கடைசியா பாயில்ட் எக்ஸ் போடுறதுக்கு பதிலா உடச்சி ஊத்த முட்டை கூட போட்டு நீங்க குக் பண்ணலாம். அதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நான்வெஜ் ஒரு மட்டனோ சிக்கனுக்கோ ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வறுத்தரிச்ச முட்டை குழம்பு. இது எல்லாத்தோடையுமே நல்லா போகும். சாதம் ஆகட்டும், சப்பாத்தி, ரோட்டி, பூரி எதுனாலும் இது ஒரு நல்ல அக்கம்ப்ளிமெண்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.